बिग बॉस रुके வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த இன்னைக்கான வகையிலான என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த போறோம் இன்னைக்கான முதல்ல காட்டுறது டீமுக்கான ஸ்வாப்பை தான் காட்டிட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு நபருக்கு வேலை கொடுக்கணும் தான் விதிமுறை அதன்படி ஃபேக்டரியோட முதலாளியான விக்ரமனும் தனமும் பண்றாங்க அந்த வகையில நம்மளோட விக்ரமனை பொறுத்தளவுல மைனாவுக்கு பதிலா ராம் ராமசாமியையும் நிவாசினிக்கு பதிலா கதிரவனையும் எடுக்கிறாரு தனலட்சுமியை பொறுத்தளவுல ஜிவினுக்கு பதிலா குயின்சியையும் ராபர்ட் மாஸ்டருக்கு பதிலா அசீமையும் எடுக்கிறாங்க இத மட்டும் தான் எபிசோட்ல காட்டியிருந்தாங்க ஆனா இப்படி டீம்ல சேர்றதுக்காக போட்டியாளர்கள் வந்து நான் வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும் அதுல அசீம் என்ன பேசிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா எதிரணியை பொறுத்த எல்லாமே ஆண் போட்டியாளர்கள் ஆயிருக்கிறாங்க நான் உங்க டீமுக்கு வந்தேன்னா ரொம்பவே நல்லா விளையாண்டு உங்களை ஜெயிக்க வைப்பேன் மணிக்கு இணையான போட்டியாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு ஆனா தனலட்சுமிய பொறுத்த டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க எங்களை பொறுத்த ராபர்ட் மாஸ்டருக்கு பதிலா உங்களை எடுத்துக்கிறோம் ஆனா நீங்க சொன்ன காரணத்தை ஏத்துக்கிட முடியாது நாங்க பெண்கள் தான் இருந்தோம் எல்லா டாஸ்க்லயும் நாங்க சிறப்பா தான் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது மணிக்கு நிகரான பலம் நீங்க தான் அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது ஆனா இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் பண்ணுவாங்க அதான் வேற லெவல மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எதிராக ஒரு சிங்கத்தை நான் களம் இறக்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த அளவுல நாங்களே ஸ்ட்ராங் தான் இருந்தாலும் ராபர்ட் மாஸ்டருக்கு பதிலா ஆள் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அசிம் எடுக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா அசிம் எதுக்காக அந்த டீமுக்கு போனாரு அப்படிங்கறது புரியவே இல்லைங்க அவரை பொறுத்தளவுல விக்ரமன் கிட்ட எல்லாருமே நல்லா பேசி பழகிறது கொஞ்சம் அவர் எப்பவுமே அப்படித்தானே எல்லா இடத்திலுமே தன்னை முன்னிலை தான் நம்மளோட அசிம் அந்த வகையில எதிரணியில போய் சூப்பரா விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போறாரு ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு அசீமுக்கு அசிங்கம் மட்டும்தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி டீம் எல்லாமே பிரிச்சதுக்கு அப்புறமா மறுபடி கார்டன் ஏரியால அசீமும் அமுதவானும் பேசிட்டு இருக்காங்க அமுதவானு அந்த இடத்துல இருந்தா புரளி மட்டும்தான் இருக்கும் அந்த வகையில விக்ரமனை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க விக்ரமன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் போலியா இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் அசீம் வைக்கிறாரு இதே அசீம் வந்து கமல் சார் விக்ரமனை பாராட்டினதுக்கு அப்புறமா விக்ரமன் என் ட்ரெஸ் பண்ண எடுத்துக்கங்க உங்க கூட உங்க பெட்ல நான் படுத்துக்கிறேன் தோழரே தோழரே

தொடங்குது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ட்ரூத் ஆர் டேர் தான் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அந்த வகையில மைனா வந்து விளையாடுறாங்க மைனாவுக்கு டேர் வருது அவங்களுக்கு பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க் என்ன பார்த்தோம்னா விக்ரமனுக்கு நிழலா இருக்கணும் அப்படிங்கறது தான் தொடர்ந்து ராபர்ட் மாஸ்டர் வராரு ராபர்ட் மாஸ்டருக்குமே டேர் தான் வருது அவருக்கு குடுக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களோட முழு பேர சொல்லிருங்க அப்படிங்கறது ஆனா ராபர்ட் மாஸ்டர் பொறுத்தளவுல தெரியல அதனால அவருக்கும் லக்ஸரி பட்ஜெட் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல அடுத்ததான் நம்மளோட ஜெனனி ஜனனியை பொறுத்தளவுல ட்ரூத் வருது அதனால கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க ஜனனி கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டுல நல்லவர் மாதிரி நடிக்கிறவர் யாரு அப்படிங்கறது தான் ஜனனியை பொறுத்தளவுல ஏடிக்கையோட பேரை சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா போலியா இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்த இடத்துல புறம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜெனனி சொன்ன கருத்து உண்மைதான் ஏடிக்கையை பொறுத்தளவுல புறம் பேசுறாரு பல இடங்கள்ல

அவங்கள பொறுத்தளவுல மனசுல எல்லா விஷயங்களையுமே வெஞ்சன்ஸா வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஆனா இந்த பிரச்சனைக்கு இடையில அசிம் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பழகறத வச்சுதான் அண்ணன் எல்லாம் கூப்பிடுவேன்னு சொன்னியே நீ என்ன முதல்ல அண்ணன் தான் கூப்பிட்ட அப்படி என்ன நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு அதுக்கு ஜனனிய பொறுத்தளவுல நீங்க தான் அண்ணான்னு கூப்பிட வேண்டாம் அசிம்னு கூப்பிடுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அமுதவான பொறுத்தளவுல அந்த இடத்துல கோவம் வருது அமுதவான பொறுத்தளவுல ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாரும் இப்படியே சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு

விக்ரமன் கிட்ட அசிம் ரொம்பவே கெட்டவன்ப்பா அசிமை பொறுத்தளவுல அங்க ஒண்ணு பேசுவான் இங்க ஒண்ணு பேசுவான் ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு விட்டு பெருசாக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி அசிம பத்தி விக்ரமன் பேசிட்டு இருக்காரு தான் பொழப்பா வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அங்கேயும் இங்கேயும் பேசி ஏத்தி விடுறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்காரு இதனால இவர் கெட்டு போனா பரவாயில்லங்க தனம் ஜனனி அப்படிங்கிற ரெண்டு பேரோட பேரும் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோடுமே எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்பு

yeah <laughs> அதே மாதிரியே மைக் ஒழுங்கா மாட்ட மாட்டீங்க ஒரு டாஸ்க்குக்கு கூப்பிட்டா கரெக்டான நேரத்துக்கு வர மாட்டேங்க பகல்ல படுத்து தூங்குறீங்க தொடர்ந்து விதிமீறல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தான் இப்படி பண்றீங்களா நான் கோவத்திலேயே இருக்கட்டுமா அப்படின்னு மாதிரி கேக்குறாரு எல்லாருமே இனி பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸுக்கு கடுப்பானதே தான் இதை எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நைட் அஞ்சு மணி வரை எடிக்கை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பகல்ல எல்லாருமே டாஸ்க் விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஆனா ஜனனியை பொறுத்தளவுல ஜனனி வந்து படுத்த பெட்ல இருந்து எழும்பவே இல்ல பிக் பாஸ் அறிவிப்பு கொடுக்கிறாரு என்ன ஜனனிக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு மைனா போய் கேக்கும் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காலும் வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் அமுதவானன் கேக்குறாரு கிட்டேயும் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கால் ரொம்ப வலிக்கு அதனாலதான் எழும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் மறுபடியும் மைனா வந்து கேக்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் ரூமுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல ஜனனியை பொறுத்தளவுல இல்ல மெடிக்கல் ரூம் எல்லாம் வேண்டாம் மாத்திரை மட்டும் வாங்கித்தாங்க ஜனனியை பொறுத்தளவுல எல்லா விஷயங்கள்லயும் போலியா நடிக்கிறாங்க தான் என்னோட கருத்து எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா நேத்துகான எபிசோட்ல கூட ஜனனி கிச்சன் வேலைக்கு பயந்துகிட்டு அவங்க டீம் கூட தான் நின்றுகிட்டு இருந்தாங்க அதையுமே பிக் பாஸ் கண்டிச்சாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறக்காக பெட்ல படுத்து தூங்குற ஒரே ஒரு நபர் ஜனனி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நேற்று காரணம் சொல்லியிருந்தாங்க எனக்கு கிச்சன் வேலையே தெரியாது கிச்சன் வேலை அதிகமாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனனி மாறுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரூத் ஆர் டேர் நடக்குது இதுல நம்மளோட மணியண்ணன் கலந்துக்கிறாரு மணியண்ணனுக்கு ட்ரூத் வருது கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலும் தன்னோட கருத்து இருக்கணும்னு நினைக்கிற ஒரு போட்டியாளர் யாரு அப்படிங்கிற கேள்விதான் அது எல்லாருக்குமே தெரியும் அசிம் தான் அவரும் அதே தான் சொல்றாரு நம்ம போட்டியாளர்கள் அஞ்சு பேர் பேரை அந்த வகையில இருநூறு மதிப்பெண்கள் வந்து நம்மளோட மணிக்கு கிடைக்குது அடுத்ததான் நம்மளோட குயின்சி குயின்சிய பொறுத்தளவு டேர் வருது அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன பார்த்தோம்னா மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் குயின்சி வந்து செந்தமிழ்ல தான் பேசணும் அவங்களுக்கு செந்தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்மளோட அசிம்

ஸ்வீட்ஸ் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் நம்ம பொட்டியாளர்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில நடக்கிற சண்டைகளையும் காட்டுறாங்க சண்டைய பொறுத்தளவு தனமும் அமுதவானும் காலையில இருந்தே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நடந்தா இருந்தா மாதிரி தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல விக்ரமனுக்கும் கோவம் வந்துருது என்னப்பா டாஸ்கிங் பெயரை பயன்படுத்திக்கிட்டு என்ன பர்சனலா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்களும் தனமும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அமுதவான பொறுத்தளவுல நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே

நலைய எல்லாத்தையும் அந்த வகையில தனலட்சுமிக்கு அசிம் அசிம் வேணும் பொருள் எடுக்க எடுத்தேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்தளவுல பிரமோல கூட பாத்துருப்போம் அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் அசிம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கும் அசிம பிடிக்காது இல்லன்னு சொல்லல அசிம பொறுத்தளவுல இருக்காரு தான் என்னோட கருத்து அதுக்காக மரியாதை குறைவா யாரையுமே பேசக்கூடாது நம்மளோட கருத்து அந்த தனம் ரொம்பவே ஓவரா போறாங்க அப்படின் சொல்லலாம் அசிம அவன் இவன் ரொம்பவே கேவலமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது அசிமுக்கும் தேவையான ஒண்ணு அப்படின்னே சொல்லாங்க விக்ரமன் டீம்ல போதும் நான் சொல்றதை கேட்டா கேளுங்க நான் சொல்றத கேட்கலையா உங்க டீம்லயே இருக்கல அப்படின்னு தான் போனாரு விக்ரமன் கூட இருக்க முடியலனா தனத்துக்கு கீழெல்லாம் வேலை செய்ய முடியுமா தனம் வச்சு செய்யறாங்க அசிம பொறுத்தளவுல எதுக்குடா வந்தோம் இப்படி அசிங்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே தனத்தை பொறுத்தளவுல அசிம் கிட்ட மட்டும் பேசல அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அசிம் வேணும்னு தான் பண்றாரு நம்ம ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை முன் வைக்கிறாங்க ஆனா டாஸ்க பார்த்த நம்மளை பொறுத்தளவுல அசீம் வந்து வேணுமணி எல்லாம் எடுக்காம இருக்கல இவங்க அவரை தூக்கி கன்வர் பெல்ட்ல வைக்கும் போது கன்வர் பெல்ட் சுத்தி அவர் பின்னாடி வந்துடுறாரு முன்னாடி அவரோட கை போக மாட்டேங்குது அதுதான் காரணமே தவிர அவர் வேணுமணி டாஸ்க் விளையாடாம இருக்கல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இருந்தாலும் அமுதவானா இருக்கட்டும் ரக்ஷிதவா இருக்கட்டும் தனலட்சுமியா இருக்கட்டும் அசீமை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நேரடியா பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல அதே நேரத்துல அமுதவானை பொறுத்தளவுல அசீம் கிட்ட போய் வேற மாதிரி தான் பேசுறாரு

இருந்தாரு மைனாவை பொறுத்த அளவுல விக்ரமனுக்கு நிழல் எல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டியிலிருந்து பின் விலகிடுறாங்க அதனால மைனாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மைனா ரோபோ மாதிரியே இருக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது மைனாவும் ரோபோ மாதிரியே நடந்துகிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இதுக்கப்புறமாவும் லைவ் ஸ்ட்ரீம்ல நிறையவே நடந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் டாஸ்க் தொடர்றது மறுபடியும் சண்டைகள் வருது இதுல ஒரு தரமான சம்பவமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணியன் பொறுத்தளவுல அமுதவானன் மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திட்டாரு அமுதவான பொறுத்தளவுல அழுதுகிட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஜனனியை பொறுத்த அளவுல அமுது அமைதியா இரு அமுது நீ போகாத அமுது நீ இருக்கணும் அமுது நீ நல்லவன் அமுது அப்படிங்கிற மாதிரி போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அமுதவான பொறுத்த அளவுல ஜனனி நீ என்கிட்ட பேசாத நீ நல்லா இருக்கணும் என்கிட்ட பேசினா உன்னை எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜனனிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்க ரன கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் பாஸ் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த அமுதவாணன் தனம் ஜனனி இந்த மூணு பேரோட கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம விக்ரமன் அணியில இருந்து அசிம் தனத்தோட அணிக்கு போய் அசிங்கப்பட்டிருக்காரு இதை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்